அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு சார்பில் கல்வித்துறையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது நியூஸ் பேப்பரில் வந்திருந்து அது எத்தனை பேருக்கு தகவல் ரீச்சாந்தும் தெரியல. ஆனால் நம்முடைய சேனல் உறவுகளுக்கு அந்த தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால தான் இந்த காணொலி. எதை குறித்ததுனா, எட்டாப்பு வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஸ்கூலில் டிசி தேவையில்லைன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வெளியிட்டிருந்தாங்க. அதை குறித்த கூடுதல் தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கழித்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 100 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்த 60 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள் உள்ளது, ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க டிசி தேவையில்லை, அதாவது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்லி நியூஸ் வெளியிட்டு இருந்தாங்க. தற்போது வந்து முன்னாடி மாதிரி நமக்கு வெறும் அந்த ஸ்கூலில் மட்டும்தான் நம்முடைய ரெக்கார்டு இருக்குன்னு இல்லை, இப்போ வந்து ஆன்லைனில் இஎம்எஸ் மெத்தடில் நம்ம ஆதார் கார்டை ஃபெச் பண்ணி நமக்குன்னு ஒரு நம்பரை ஆன்லைனில் அப்டேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸ்கூலுக்கு. ஸோ நம்ம வந்து டிசி இல்லாமல் கூட 8 வகுப்பு வரைக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இது என்ன இதுக்கு இப்போ பிரச்சனைனா, நிறைய ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் டிசி வேணால் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அது கட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பொருளாதார சூழ்நிலை வந்து COVID-19 காரணமாக பெரும்பாலான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அரசு பள்ளிகளை சேர்க்கறதுக்கு இப்போ தற்போது சூழ்நிலை மாறி அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க. பொருளாதார சூழ்நிலை காரணமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலான்ட்டு அப்படி சேர்க்க நினைக்கும் போது டிசி கிடைக்க முடியும்னு சொல்லி பிரச்சனை வந்ததுனால கவர்மெண்ட் தரப்பில் ஒரு சுச்சரிக்கை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தனியார் கொடுக்க விட்டாலும் ஆதார் போதும், பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை June 21 நியூஸ் பேப்பரில் வந்தது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கின் போது 8 வகுப்பு வரை மார்ச் சான்று இல்லாமல் வயதுக்கேற்ற வகுப்புகளில் சேர்க்கலாம் என்று பள்ளி கல்வி ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் +1 வகுப்புகளில் கடந்த 14ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடக்கிறது. கொரோனா தொற்றின் காரணமாக பொதுமக்களிடம் ஒருவித பாதுகாப்பு உணர்வு இருந்து வருகிறது. அதனால் தனியார் பள்ளிகளில் படித்து வரும் குழந்தைகள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மார்ச் சான்று வழங்க தனியார் பள்ளிகளில் மறுப்பு தெரிவித்து கடந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் செலுத்துவதற்கு மட்டுமே மார்ச் சான்றுகள் வழங்கி வருகின்றன. இந்த பிரச்சனையால் மார்ச் சான்றை பெற்றோர் சிரமப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே தனியார் பள்ளிகளில் இருந்து வரும் மாணவர்களை மாற்று சான்று இல்லாமல் அரசு பள்ளியில் சேர்க்கின்றனர் என்ற குற்றச்சாட்டை தனியார் பள்ளி நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இது குறித்து பள்ளி கல்வி ஆணையர் நந்தகுமார் கூறும்போது, அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் தங்கள் பள்ளிகளில் இறுதி வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு அந்த பள்ளியிலிருந்து வேறு பள்ளிகளுக்கு மாற விரும்பும் மாணவர்களுக்கு மார்ச் சான்று கொடுப்பதற்கான அனைத்து விவரங்களையும் கல்வி தகவல் மேலாண்மை இணையத்தில் அந்த மாணவர்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். அதிலிருந்து மாணவர்களுக்கான மார்ச் சான்றை கேட்கும்போது பதிவிறக்கம் செய்து கொடுக்க வேண்டும். அனைவரும் கட்டாய கல்வி சட்டத்தின்படி அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி வழங்கப்படுவதால் தனியார் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் மாற்று சான்று இல்லாமலே அரசு பள்ளிகளில் அவர்கள் படிக்க வேண்டிய வகுப்பில் சேர்ந்து கொள்ள முடியும். மாணவர் சேர்க்கையின் போது அவர்கள் தங்கள் ஆதார் எண்ணை மட்டும் குறிப்பிட்டால் போதும். கல்வி மேலாண்மை தகவல் முகமையில் அந்த எண்ணை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். தனியார் பள்ளியிலிருந்து வெளியேறும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்த்துவிட்டு அவர்களின் மாற்று சான்றிதழை அனுப்ப அந்த பள்ளிக்கு கல்வி தகவல் மேலாண்மை முறையின் மூலம் வேண்டுகோள் விடுக்கலாம். எனவே அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரையில் மாணவர்களை சேர்க்க மாற்று சான்றிதழ் ஏதும் தேவையில்லை என தகவல் ஆணையர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளியிலிருந்து வெளியேறும் மாணவர்களை அரசு பள்ளிகளில் சேர்த்துவிட்டு அவர்களுக்கு மாற்று சான்றிதழ் அனுப்ப அந்த பள்ளிக்கு கல்வி தகவல் மேலாண்மை முறையின் மூலம் வேண்டுகோள் விடுக்கலாம் என அரசு பள்ளி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்க மாற்று சான்றிதழ் எதுவும் தெரியவில்லை என தெளிவான தகவல்களை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன மெத்தேடு பயன்படுத்துகிறாங்கன்னா, ஆதார் கார்டை வச்சு நமக்குன்னு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணியிருந்தாங்க.
எந்த ஸ்கூலில் சேர்ந்தாலும் நம்ம ஸ்கூலில் தான் அந்த பிள்ளைங்க இருக்குங்கிற ரெக்யூஸ்ட்டை மட்டும் ஏற்கனவே படித்த பள்ளிக்கூடத்துக்கு ரெக்யூஸ்ட் அனுப்புவாங்க. அவங்க ரிட்டன் அப்ரூவ் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து அந்த பள்ளி போர்ட்டல்லேருந்து மைக்ரேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கூல் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுவாங்க. தெளிவான விளக்கம் சுச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தெரியாதவர்களுக்கும் இந்த தகவலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.